வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா 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 என்ன தெரியுமா துந்தனா தொந்தோம் தொந்தோம் ஐயா சாமி ஏதாவது இருந்தா போடுங்க அதான் அதுதான் துந்தனா நான் தான் துந்தனா பிச்சை எடுக்கிறதுக்கு வரவு எட்டனா சரி செலவு பத்தனா பத்தனா அதிக ரெண்டு ரூபா ரெண்டனா கூட இருக்குல்ல ஆமா இப்படியே போய்கிட்டே இருந்து கடைசியில பிச்சை தானே எடுக்கணும் பிச்சை தானே எடுக்கணும் சரி அதுதான் அந்த பாட்டு

ஒரு தடவை தீ பிடிச்ச ஏதோ எரிஞ்சு பிரச்சனை ஆமா அப்ப இப்போ இப்ப இருக்க ஐயப்பன் சிலையை வந்து வச்சது இவங்க குடும்பம் இவங்க குடும்பம் தான் வச்சிருக்க வச்சது அந்த சிலையை வச்சது போய் இப்ப ஏற்றி விடப்பா தூக்கி விடப்பா போய் கும்புறீங்களே எல்லா பக்தாள்ஸும்

இருந்தாலும் நீங்க கோவத்துல இப்படி எங்களை போய் நாங்க ஏதோ ஒரு கடி கடிப்போம் ஊசியை போடலாம் அவ்வளவுதான் அதுவும் எங்களுக்குன்னு ஒரு நன்றி இருக்கா நன்றி இருக்கு நன்றி இருக்கு இல்ல போய் அவரு அப்படிங்க இருந்தாலும் நீங்க அப்படி அவர் சொல்லிருக்க கூடாது நீங்க இருக்கலாம்ல ஆமா அப்படிப்பட்ட நிதியமைச்சர் நிதியமைச்சர் அவரு அறிக்கை வச்சிருக்காரு வெள்ள இறக்கை வச்சிருக்காரு வெள்ள இறக்கை வச்சிருக்காரு என்ன சொல்லிருக்காங்க வெள்ள இறக்கை என்ன வந்து வெள்ள இறக்கைன்னா என்ன இருக்கு என்னடா

போக்குவரத்து இருக்குல்ல ஆமா அதுக்கு மட்டுமே ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல கடன் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல கடன் வெற்றி நடுப்போடும் தமிழகம் அதையும் எப்படி எப்படி மின்சாரத்தை கொள்முதல் பண்றதுக்கு சரி மூன்றுபா ஐம்பத்தஞ்சு யாசுக்கு கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருந்த நிறுவனத்தில் மூடிவிட்டு மூடிவிட்டு அதானிக்கிட்ட சூரிய மின்சாரத்தை வாங்குறதுக்கு ஏழு ரூபா அஞ்சு ஆசுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க வெற்றி நடுப்போடும் தமிழகமே

என்ன 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 என்னங்க பிரச்சனை என்ன பிரச்சனை இல்லை சார் மாதம் ஆனால் சம்பளம் எவ்வளவு உங்களுக்கு எண்பது ரூபாயா ஏ எண்பது ரூபா மொத்தம் எல்லாருக்கும் சம்பளம் சரி உதாரணத்துக்கு வச்சுங்க உதாரணத்துக்கு சரி எண்பது ரூபா சம்பளம் அரசுல வேலை பார்க்குறவங்களுக்கு அடுத்து இன்னொருத்தர் வர நீங்கள் என்ன சார் போன மாதம் வாங்கினீங்களே அதுக்கு ஒரு இருபது ரூபா வட்டி வரும் கடன் 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 கொடுத்தது சரி வட்டி அப்படியா நீங்க இருங்க நீங்கள் பிஸ்னஸ் வச்சுக்கிங்க வெயிட்டிங் வெயிட்டிங் ஒரு வெயிட்டிங் வெயிட்டிங் அந்த மூணாவது ஆள் ஒரு ஆள் அவர் அரைச்சோன்னு வரப்பா சரி வந்துட்டு இருக்காரு அது இருக்கா

எல்லாருக்கும் கடன் வாங்கினா அவங்க வாங்கினா நம்ம மேல கடன் நம்ம மேல அதையும் சொல்லிட்டாரு கடன் எப்படி இப்ப வசூல் என்ன

ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஆமா இந்த வாகனம் வாகனம் வாங்குறோம்ல கார் வாங்குறோம் பைக் வாங்குறோம் அதான் அவங்களுக்கு அப்படிதான் புரியாதுன்னு அந்த டயர் எல்லாம் டயர்

மிச்சம் ஒரு சதவீதம் இருக்கும் ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் அதுதான் மொத்தம் எல்லாத்துலேயுமே இதான் நூறு சதவீதம் மாநிலத்துக்கான வருமானம் சரி இதுதான் வருமானம் இவ்வளோதான்

ஆனா இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருதுன்னு சரி இப்ப இந்த ஊழல் அது இது ரைடு வீடு எல்லாம் வந்து அமைச்சர் வீட்டுக்கு எல்லாம் போறாங்கல்ல இப்ப இந்த பணத்தை பூரா அப்படியே எடுத்து கொண்டாந்து திரும்ப கஜானால சேர்த்து இந்த கடலை எல்லாம் காலி பண்ணிடுவாங்கல்ல அப்படின்னா சொத்து கூப்பி வழக்குல போனாங்கல்ல

ஆனா இந்த கடன் புறா நம்ம மேல இருக்கும் நம்ம மேல இருக்கும் நம்ம மேல இருக்கும் இதுல மத்திய ஒன்றிய அரசு அதையும் நமக்கு கொடுக்காது அவங்க எப்படி வரிய கொடுக்குறாங்க நம்ம ஒரு ரூபா கொடுத்தோம்னா நமக்கு முப்பது காசு திருப்பி கொடுக்கறது

அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கு அதனால அவங்களுக்கு காசு கொடுக்கணும் ஆனா இங்க மக்கள் கம்மியா இருக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பீங்களா சிம்பிளா இன்னொரு ஐடியா இருக்குண்ணே இப்ப அவங்கள மாதிரியே நம்மளும் நாமளும் வந்து பயங்கரமா கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணி நம்மளுடைய இந்த தொகை கொஞ்சம் அதிகப்படுத்த முடிச்சு தமிழ்நாட்டுல இதே மாதிரி நாம ஒரு ரூபாய் கொடுத்துட்டு திரும்ப மூணு ரூபாய் வாங்கிக்கலாம் அதனால எப்படி கடன் தீக்கிற ஒரு வழிதான் நீங்க வந்து எல்லாரும் நம்ம வேணா பிடிஆர் அவர்களை பார்க்க முடியும் இந்த ஐடியா கொடுப்பாரு அவர் அரைஞ்சு விடுவார் அவருக்கு காரக்குடி தாசல்தார்ல அவர் அவருடன் எடுப்போம் அவருடன் அங்க போவ அவர் கரெக்டாக போல எதுக்கெல்லாம் கரெக்ட்டா கரெக்டான அவர் அவரது அவர்தான் என்ன சாமியார்கிட்ட கூட சொல்லுவோம் நம்ம மழை மொழி ஆயிட்டு அவர்கிட்ட சொல்லி சொல்லிப்பா இதுதான் இந்த வெள்ளேறிக்கையோட இதான் அவ்வளவுதான் உம் இதுதான் இது வரி போ எப்படி எடுக்கணுங்கிறதெல்லாம் அவரு அதுல எல்லாம் சொல்லியிருக்காரு பாக்கலாம் வெற்றி நடை போடும் தமிழகம் வெற்றி நடை போட்ட தமிழகமே